பயப்பட போடா எல்லாம் வந்தோட பயமா இருக்கு. ஐயோ பேக் பேக் போட்டு எடு கடல்ல இருந்து எது கடலை ஏதாவது ரியாக்ட் பண்ண எடுக்க சொன்னல. என்ன வீடியோனா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எம்ஜிஎம் போனதுல வந்து அந்த 3D ஷோ அப்புறம் ஹாரர் அந்த ஹவுஸ் எல்லாத்தையுமே போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு பாதி பேர் என்ன பர்சனலா என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, அப்புறம் அந்த ரைடு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு எப்படியா அனுப்பிடுங்க, சீக்கிரமா போடுங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் ரைடுன்னு ஒரு ரெண்டு நாள போடுறேன். அந்த ரைடு வீடியோ தான் இது. செம்ம பண்ணா இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது கூட அவ்வளவு பாக்கல, அதை ரெண்டாவது நான் பாத்து ரசிக்கும் போது அவ்வளவு அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்னொரு தரம் போறாங்கிற அளவுக்கு தோணுச்சு. அப்புறம் முக்கியமானது வந்து இதுல வந்து ரைடு என்ன ரைடு அப்படிங்கறது, நான் ஐ மீன் அது டக்கு 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 நாங்க ஒவ்வொன்றா போயிட்டு இருந்தோம். ஏன்னா க்ரௌட் அதிகமா இருப்படான்ட்டு வேகமா போயிட்டு இருந்ததால எதுவும் ஒரு பேர்ல மென்ஷன் பண்ணலாம். டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ரைடா மாறிட்டு இருக்கும். ஆனா ரைடு ஃபுல்லாவே நான் எடுத்திருக்கிறேன். வீடியோ ஒரு 20-21 நிமிஷம் கிட்ட போகுது. பட் நீங்க ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா நீங்க பாக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பாத்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிதான் ரைடு எல்லாம் போயிருக்கு. செம்ம பண்ணா இருந்தது. இதுல தலை சுத்து வாந்தி அது இதுன்னு அது எடுத்தாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வரல. கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தலை சுத்தம் மட்டும் இருந்துச்சு, மத்தபடி எதுவுமே இல்ல. ஆனா வீடியோ செம்மையா இருக்கு, நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நம்ம எங்க வரணுமோ அங்க வந்தாச்சு. இனிதான் ஆட்டமே ஆரம்பம். உள்ள போய் என்னென்ன பண்ணலாங்கிறத போய் பாக்குறேன். வெளியிலே செம்மையா இருக்கப்பா. ஆக்சுவலா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சோ எப்படின்னு உள்ள போய் பார்ப்போம். மத்தவரை நான் உள்ள போயிட்டு எப்படி எடுக்க முடியுமோ அதுக்கு எப்படி எடுத்துக்கிறேன். சரவணா மணி அண்ணா பாத்துவங்க எடுக்கும் போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்டா அரோரெல்லாம் போடுற? ரொம்ப பயங்கரமா இருக்கே போதுங்க. நான் இது கூட நிப்பாட்டிக்கிறேன். ரொம்ப ஓவரா போகுது. பேசுறது கூட கேக்குதா இல்லையான்னு தெரியல. ரைடுதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பயப்பட போடா எல்லாம் வந்தோட பயமா இருக்கு பயமா இருக்குன்னு தூக்கி தூக்கி போடுறாங்கண்ணா. ஆமா அப்படிதான் பாரு பாரு. அடுத்து நம்ம போறோம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல, பாக்கலாம். வீடு எடுக்க முடியுதா நான் பாக்குறேன். ஆஹா, இந்த இதுல ஏறியாச்சு. ஆனா இது நிக்கிற பொசிஷன் சரியில்லை. அங்க வாருக்கு அங்க ஒருத்தர் உளறிட்டே இருக்காரு. வீடு எடுத்துட்டு இருக்கா? என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஆஹா, நான் இதெல்லாம் போன் எடுத்தா அவ்வளவுதான் எடுக்க முடியாது. நான் சும்மா சப்போஸ் இந்த மாதிரி வெளியில காமிச்சதை வச்சுக்கிறேன். என்ன இங்க பாருங்க, நான் தலையில நிக்கிறாங்க. ஐயோ, நான் போன உள்ள வைக்கிறாதான் எனக்கு சேஃப். பாருங்க, இவ்வளவு நனையது காரணமே இந்த ரோலர் கோஸ்டர் தான். இருக்கிற தண்ணி தான் நனையிறது காரணமே இந்த ரைடு தான். அங்க பாருங்க. ஒரு வழியாக ரோலர் கோஸ்டர்ல நல்லா நினைச்சு அனுப்பிட்டாங்க. இந்த நம்ம கேங் அங்க போயிட்டு இருக்குது. நல்லா பொறுக்கலையா கூட்டு போறாங்கப்பா. நெக்ஸ்ட் என்ன ரைடு போறாங்கறத நான் பார்த்து சொல்றேன். நாலு பேர் பக்கத்துல நிக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படி உள்ள போ. நேத்த எடுத்துட்டு குறிஞ்சு வா. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க போக போற ரைடு நம்ம ஆளுங்க இருக்கு. பாருங்க, டேய் டேய்
ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ போரு விட்ட போச்சு. ஐயோ போரை பிடிக்க முடியாம பிடிச்சிட்டு இருக்கிறே. ஏ என்ன செல மாதிரி இருக்காரே. என்ன அவ்வளவுதானா சும்மாயிடுச்சு. யாருக்கு கொடுத்துக்க முடியல. சத்தியமா சொல்ற போரை பிடிக்கவே முடியல. ஏதோ ஓரளவுக்கு வச்சுட்டேன். ஓகே அடுத்த ரைடு என்னன்னு பாக்கிறேன். அடுத்து நாங்க போக போற ரைடு இந்த சுத்திட்டு இருக்கலாம் போனோம். ஓகே அந்த கப்பல உட்காந்தாச்சு. இது இப்போ எப்படி எடுக்க போகுது எப்படி போக போகுது நினைக்க தெரியல பாப்போம். உருவாக ஆரம்பிச்சுட்டு விட்டு அவ்வளவுதான் முறையா. எங்க இருக்கியா? ஒரே இடத்துல சித்தது மாறி மாறி. அடுத்து நாங்க போக இருக்க ரைடு ஆறு அசுர தாலாட்டு. பாட்டு வேற ஓகே. நான் உள்ள போய் எடுக்க முடியுதான் பாக்குறேன். Yeah!
எங்களுக்கு லஞ்ச் பிரேக் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இன்னும் நிறைய விளையாட்டு இருக்கு, அதெல்லாம் விளையாடணும். பட் எங்க எதுங்கிறது கரெக்டா தெரியல. இந்த பின்னாடி எல்லாருமே பேந்து பேந்து முடிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம், மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்சதெல்லாம் நான் உள்ள வச்சு எடுக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்ப்போம். இன்னும் ஃபைவ் டி ஷோ, ஹாரர், ஹாரர் தானே அது, ஹவுஸு, பே ஹவுஸ் அதெல்லாம் இருக்கு, எடுக்கிறேன். ஓகே, போகலான்னு பார்த்தோம். ரைடு போகல, இப்போ ஸ்விம்மிங் பூல் போக போகிறோம். ஸோ அங்கே என்னால் எதுவுமே எடுக்க முடியாது. ஆனால் சும்மா மேல் டாப்பில் நான் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். நல்லா தான் இருக்கு, சுற்றி சுற்றி வளைவு வளைவாக அதிகமாக இருக்கு பாருங்க. இதோ இது ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான். இதை விளையாடுறது தான் இம்மா நம்மளோட வேலையே. ஓகே, நான் நெக்ஸ்ட் ரைடில் சந்திக்கிறேன் உங்களை. டாடா மணியண்ணா, அப்படி திரும்புங்க பின்னாடி, வீடியோ எடுத்துகிட்டே இருங்க. அடுத்த ரைடு போட் ரைடு. ஏய் மணியண்ணா, திரும்ப சொல்லிட்டா நீ உள்ளே வந்து குளிச்சிக்கிட்ட வர, என்னோட ஆப்ரேட்டர். எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவோம். அதான் தருவாங்க பார்த்தா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்தாச்சு இல்ல. கொடுக்க மாட்டான் சீட்ல. அந்த இருக்கு இருக்கு, காட்டுறேன், தெரியுதா? பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து போறப்போ ரைடு. இதுல ஆக்சுவலா வாந்தி வரும், வாந்தி வருங்கிறாங்க. பாப்போம் வாந்தி வருதா இல்லையான்னு. முடிஞ்சிருச்சு, அது போயிட்டு. We are going to next ride. இது தலையில கவுத்து நினைக்கிறேன். என்ன தலையில சுத்துது? இப்பயே போவோம், அதான் கேக்குற, இப்பயே போவோம். ஓகே, தலையில சுத்துது அப்படின்னு தெரியல, பாப்போம். ஸ்லோவா சுத்துது, வேகமா சுத்துக்கணும். கவனிக்கலாம், வேற ஏதாவது பேசிடுங்க. ரைட் ஸ்டார்ட். ஸ்லோவா ஏறுங்க. மேல ஏறுது, மேல ஏறுது. ரோலர் கோஸ்டர் தான் இந்த இத்தனை போயிட்டு இருக்கு. நான் கேமரா வைக்கல, நான் தான் தலைகீழ சுத்துறேன். இப்ப நம்ம சுத்தணுமா? ஐயோ தலையில போதிய வீடியோ. என்ன எனக்கே தெரியல, என்ன சத்தியமா கேமரா ஆட்டல வீடியோ அப்படி விடுது. ஐயோ ஐயோ
தலையில இடிக்குது எனக்கு. அவன் செத்தான், ஒருத்த ரெண்டு பேர் போயிருக்கான, என்ன போறான் தெரியல. திரும்புகையா, ஐயோ சரியான பயங்கரமா இருக்கு இது, சத்தியமா முடியல. பாப்போம் வரிசையா ஒவ்வொரு ரைடா போறது செம்மையா தலை சுத்துது. இது வரைக்கும் குயின்ஸ்லாண்டு கூட ஒரு அஞ்சு டைம் போயிருக்கேன், அதுல கூட இவ்வளவு தலை சுத்தினது இல்ல, ஒவ்வொன்னு அப்படி தலை சுத்திட்டு இருக்கு. ஓகே இன்னொரு அஞ்சாறு ரைடு இருக்கு, பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கவர் பண்றேன். அப்படி இந்த பக்கம் பாருங்க சின்ன டைம், இதுலதான் ஆக்சுவலா இடத்துல போறோம். நம்ம ஆளுக்கு லைன்ல நிக்காங்களா, ஒரு ரவுண்ட் தான் போல. பக்கத்துல பெரிய பலூன் ஆல்ரெடி எல்லா ரைடு போனதே தலை கின்னு இருக்குது. ஒல பண்ண போற பாருங்க, சரியான பயங்கரமா இருக்கு டயரா. நெக்ஸ்ட் குதிரை ரைடு மணி அண்ணா டாடா. இந்த மாதிரி எல்லா ரைடு வச்சா பிரச்சனையே இல்லப்பா. மணியண்ணா பாரு,
நெக்ஸ்ட் ரைட். இது எப்படியா இருக்கு? ஐ திங்க் வேகமா சுத்துன்னு நினைக்கிறேன். பாப்போம் எடுக்க முடியுதான். ஓகே, சுத்த ஆரம்பிக்குது. என்ன ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு பேர் வராங்க. சுத்த ஆரம்பிக்குது, பாப்போம். இதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, இது அவ்வளவா ஒண்ணு இல்ல, சும்மா கப்பு மாதிரி ஆட்டிட்டு தான் போகுது. டாடா கட்டுங்க. ஆக்சுவலாக இதான் ஃபைனல் ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் 6 மணி ஆயிடுச்சுன்னு நாங்கள் கிளம்புற ஐலியாக இருக்கும். ஃபர்ஸ்டே ஆட வேண்டியதை கடைசி ஆடுற முதல் நாங்களாக தான் இருக்கோம். எப்பயுமே கடைசியில் தான் ஆடணும். ஏன் அப்போ தான் லாஸ்ட் ஃபினிஷிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியும். ஸோ அப்படி ரிலாக்ஸ் ரைடு, இதெல்லாம் ஃபேமிலி ரைடு. செம்மாக தான் இருக்குது. ஆகிட்டேண்ணா மேலேருந்து வியூ பார்க்க நல்லா இருக்கு. அதேதான், அந்த கொஞ்சம் ஆடி ஆடி போறது அவ்வளவுதான். ஆள் இல்ல, நான் அதான் சொல்றேன், அவன் ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம வந்திருப்போம். ஓகே, இதான் ஃபைனல் ரைட். இனிமே நாங்க வீட்டு கிளம்புறதான் பாக்கி. ஓகே, நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம். நான் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, பாக்கலாம். நானே எடுக்கதான் செய்யறேன். போவோம், அப்படி போயிட்டே இருக்கோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுல உங்களுக்கு எந்த ரைடு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது நீங்களும் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இன்னும் 2 நாள் லீவ் வேற வருது, யார் யாரெல்லாம் எம்ஜிஎம் போகிறேன் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அப்படி யாராவது போறாங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் ஜாயின் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.